உங்களை பேச அழைக்கிறோம். ரோபோ சும்மா இருந்த ராதாரவி தூண்டி விட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் அவன் எடுத்துக்கிட்டான். அதனால உனக்கு இந்த தண்டனை. கொடை, அருமையான தமிழ்ச்சொல். ஆங்கில சொற்களை தேடி அலைகிற இந்த காலத்தில் எத்தனையோ தமிழ்ச்சொல் கம்பராமாயணத்தில் எடுக்கலாம், மகாபாரதத்தில் எடுக்கலாம், சிலப்பதிகாரத்திலே தமிழ் சொற்கள் எடுக்கலாம், திருக்குறளே எடுக்கலாம். ஆனால் தேடி அலைகிறார்கள் ஆங்கில சொல்லை. அது வெற்றி பெறுமா, பலன் தருமானா? இல்லை, இல்லாத போது ஒரு ஆங்கில சொல்லை ஏன் நுழைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு கொடை என்கிற அற்புதமான வள்ளல் தன்மை மிக்க அற்புதமான சொல்லை தேர்ந்தெடுத்து தன் படத்தின் தலைப்பாக வைத்த அருமை சகோதரர் ராஜா செல்வம் அவர்கள் வாழ்க. இந்த படம் வெற்றி பெறும். அவருடைய மகன் இசையமைத்திருக்கிறார் கவி சுபாஷ் கவி. பாடல்கள் அத்தனையும் அற்புதம். கேட்க நிறைவாக இருந்தது, காது குளிர்ந்தது, மனம் நிறைந்தது. அந்த தம்பி இன்றைக்கு ஹீரோ, இந்த மேடையினுடைய இசை வெளியீட்டு ஹீரோ. அடுத்து என்னுடைய சிங்கத்தமிழன் சிங்கமுத்து, அவருடைய சிங்க புதல்வன் கார்த்திக் ஹீரோ. அழகிய மலையாள பெண், ஆனால் நம் சகோதரி. தமிழில் பேச முயற்சித்தார்கள், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தமிழுக்கு வந்தவர்கள் தமிழோடு வாழ வேண்டும். அதனால் அந்த பெண்ணை நான் வாழ்த்துகிறேன், வளர வேண்டும். இங்கே என்னுடைய ரோபோ சங்கர், அவன் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த கச்சேரிகளை மிமிக்கிரி செய்கிற காலத்திலிருந்து என்னுடைய தம்பியாக இருக்கிறான். அதே போல் எம்எஸ் பாஸ்கர், டப்பிங் ஆரம்ப காலத்திலிருந்து டப்பிங் பேசி, இவரெல்லாம் உழைப்பால் உயர்ந்தவர்கள். உடனே திடீர்னு வந்தில்லை, கடினமான உழைப்பு. அதே மாதிரி சிங்கமுத்து மட்டும் சாதாரணமாக வரல, அவரும் பல நாடகங்கள் பல கஷ்டங்கள் அனுபவித்து வந்தார். ஆக இப்படி இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே உழைப்பால் உயர்ந்தவர்கள். இந்த கொடை என்ற சொல் என்னை மிகவும் கவர்ந்தது. நான் ஆரம்பத்திலே வழக்கமாக செய்கிற கொடை, இடமறிந்து ஆளறிந்து செய்ய வேண்டும், அதுதான் தர்மம். நல்லா சாப்பிட்டு புளியாப்பம் விடுறவனுக்கு பிரியாணி கொடுக்கறத விட பசியில் துடிக்கிறவனு ஒரு கஞ்சி கொடுத்தா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவானோ. அது மாதிரி இல்லாத ஏழைகள் படிப்பதற்கு, பசியை போக்குவதற்கு கொடுத்தா அதுதான் உண்மையான தர்மம், அதுதான் கொடை. அப்படி யார் தமிழ் சினிமாவில் வாழ்ந்திருக்கிறார்கள்? கொஞ்சம் வித்தியாசமாக பேச விரும்புகிறேன். என்எஸ் கிருஷ்ணன் என்கிற ஒரு கலைவாணர், மாபெரும் கொடையாளி, தமிழ் சினிமான வள்ளல் பெருமகன். அவர் ஈக்குவலாக யாருமே கிடையாது. எம்ஜிஆர் சொல்லலாம், ஆனால் வள்ளல் பெருமான் கலைவாணர் தான் எம்ஜிஆர் உருவாக்கினார். ஒரு திருடன் நைட்டில் போய் என்எஸ்கே வீட்டில், கலைவாணர் வீட்டில் திருட போயிட்டான். திருட போனவன் பணமோ நகையோ திருடல, சாப்பாடு எடுத்து நைட்டில் சாப்பிட்றான். அப்போ பாத்திரம் உருண்டப்போ அவங்க வந்துட்டாங்க. வந்து அவனை பிடிச்சிட்டு, என்னடா அப்படின்னு, இல்லை ஏன் திருட வந்த, இல்லை பசிச்சு சாப்பிட வந்த. அப்படியா, வா, அப்போ வேலை கொடுத்தா செய்வியா? செய்வேன். கார் சாவி கொடுத்தது நீ தான் டிரைவர். திருட வந்தவனை டிரைவர் ஆக்கிய வள்ளல் பெருமான், அதோடு அவருடைய கஜானா எல்லாமே அந்த திருடங்கிட்ட தான் இருந்தது. அவர் ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்துட்டார். கலைவாணர் தெரியும் உங்களுக்கு, லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் அன்றைய சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதரும் கலைவாணரும் கொலை வழக்கில் தண்டனை அடைந்து விட்டார்கள். பிறகு லண்டனில் கேஸ் நடந்தது, மீண்டும் விடுதலை பெற்று வந்தார்கள். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அந்த சமயத்தில் வீட்டில் ஒரு வெள்ளி பாத்திரம், கிளாஸ், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாம் எழுந்துட்டார். ஒரு படமே எடுத்தாங்க, தியாகராஜ பாகவதரும் படம் எடுத்தார், என்எஸ்கே ஒரு படம் எடுத்து, ரெண்டு பேரும் ஃபெயிலியர், எல்லாமே எழுந்துட்டாங்க. அந்த வள்ளல் பெருமான் எல்லாம் எழுந்து ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளி டம்ளரில் காப்பி குடிச்சிட்ருக்கார். அப்போது அங்கே அந்த தொழிலாளிகள்லாம் பெண்ணு பிள்ளை கல்யாணம்லாம் ஒரு தட்டில் வெத்தலை பாக்கிச்சு பத்திரி வைக்க போவாங்க. அப்போ என்எஸ்கே ஏதாவது கொடுத்தே அனுப்புவார், நம்பிக்கையோடு போவாங்க. இப்போ என்எஸ்கே வீட்டில் ஒன்றும் இல்லை, ஆனால் தொழிலாளி போயிட்டார் பத்திரிகோட, காப்பி குடிச்சிட்ருக்காரு. என்னென்ன
பிள்ளைக்கு கல்யாணம் அப்படியா? சரி, இதை வாங்கினாரு, இதை இப்படியே கொடுத்துட்டார். இடது கையில் காப்பி குடிச்சா வெள்ளி டம்ளரில் இருக்கிறது அது ஒண்டி தான், அதை அப்படியே கொடுத்துட்டார். அவனுக்கு ஆச்சரியம், போ எடுத்துட்டு போட்டார். இதை மதுரை டிஏ மதுரம்மா பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே, என்னையா என்னையா பண்ண, நீ என்ன பண்ண? இல்லை இல்லை, ஏ வேறு இன்னுமே இல்லை, கொடுக்க ஒன்றும் இல்லை, அதனால வெள்ளி டம்ளர். யோ, அது இல்லையா, குடிச்சிட்டு இருந்த இடது கையில் கொடுக்குறிய வெள்ளி டம்ளரை வலது கையில் கொடுத்துருக்கூடாது. அந்த தாயை பாருங்க, இடது கையில் கொடுத்ததுக்கு அந்த அம்மா கோச்சிக்கிட்டு, நீ வலது கையில் எல்லாம் கொடுத்துருக்கனாரு. இவரை பாருங்க, இல்லடி இந்த கையில் இருந்து இந்த கையில் மாறுறதுக்குள்ள மனசு மாறிடுண்டி, அதனால இப்படியே கொடுத்துட்டேன். யார் யாருக்கா அந்த சினிமாவில் இன்னைக்கு யார் இருக்கா? கோடான கோடி உயர்ந்து போச்சு சம்பளம், என்ன கொடுக்குறான்? அவர் எம்ஜிஆருக்கு ஒரு பாடம் கற்று கொடுத்தார். என்எஸ்கே கிட்ட எம்ஜிஆர் மாதம் 100 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்தார். நாடக கம்பெனியில், என்எஸ்கே நாடக கம்பெனியில் எம்ஜிஆருக்கு 100 ரூபா சம்பளம் மாதம், வேலைக்காரர் எம்ஜிஆர். அப்போ சொன்னார், எம்ஜிஆர் பெருசாக வளர்ந்த பிறகு, சும்மா 4-5 படம் ஹீரோ பண்ண பிறகு கலைமாற சொல்லியிருக்காரு, டே எம்ஜிஆர், என் ராமச்சந்திரா, நீ யாரை மறக்கூடாது தெரியுமா? நீ சம்பாதிக்கிற பணம்லாம் யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? அப்போல்லாம் 1.5 டிக்கெட்டு 10th கொட்டா, அதில் மக்கள் வர்றதெல்லாம் 1.5 டிக்கெட்டு 2.5 டிக்கெட்டு. இந்த 1.5 டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறேன் பார், அந்த ஏழை நீ வர்ற பணமெல்லாம் கொடுக்குற பணம் அவன் பணம், இந்த பணத்தை நீ அவனுக்கு தான் செலவு பண்ணும், நன்கொ உதவி பண்ணணும்னாராம். எம்ஜிஆர் எழுதி சொல்லியிருக்காரு, அவர் கற்றுக் கொடுத்த பாடம், என்னை வள்ளல் வள்ளல் என்கிறார்கள், என்னை வள்ளலாக்கியது கலைவாணர் அப்படின்னு கலைவாணர் பேர் எம்ஜிஆர் சொல்லியிருக்கார். எம்ஜிஆர் பெரிய நடிகரான பிறகு ஒரு ஸ்டண்ட் நடிகருக்கு கால் முறிஞ்சிடுது, எலும்பு முறிஞ்சிச்சு. பூந்தமல்லியார் ரோட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகி ட்ரீட்மெண்ட். எம்ஜிஆர் கேள்விப்பட்டு போயிட்டார் மாலை நேரம், ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் பார்த்துட்டு. அப்போ அந்த அம்மா அழுது, ஐயா ஆள் இரு இரு, என்ன இல்லையா, ஒன்றும் கஷ்டம், ரைட் ஓகே டாக்டர், இங்கே இந்த பில் பூரா எனக்கு அனுப்பிடணும், அவன் ட்ரீட்மெண்ட் பூரா என்ன ஆகுதோ அந்த பில்லு எனக்கு அனுப்பிடணும், ஓகே ரைட்டுன்னாச்சு. அப்படி மூவ் பண்ணி வர்றார் எம்ஜிஆர், இன்னொரு குரல் கேட்குது, ஐயா ஐயான்னு. திரும்பி பார்க்குறேன், இது இன்னொரு அம்மா, அங்கே ஒரு பேஷண்ட் பக்கத்தில் ஒரு அம்மானா, ஐயா ஐயான்னு. திரும்பி வந்தார், இப்போ இருக்கிற வாட்டியோ ஹீரோ முதல்ல ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, தன் கூட உயிராக இருந்து உதவி செய்தவங்க நோயாக இருந்தால் கூட ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறது இல்லை. ஆனால் எம்ஜிஆர் இன்னொரு குரல் கெடுத்து அந்த இடத்துக்கு போகிறாரு, என்னமான ஐயா, உங்கள் கூட அந்த குரூப்பில் நடிச்சு உரையா, அவர் துணை நடிகர், அவர் உடம்பு சரியில்லை அப்படியா, அம்மா இல்லையா, கஷ்டம்யா, வேறு வருவா இல்லையா அப்படியா, டாக்டர் இந்த பில்லையும் சேர்த்து போடுங்க, அந்த நோயாளிக்குரிய பில்லையும் சேர்த்து போடுங்கன்னு. இதோ சின்ன சின்ன இன்ஸ்டன்ட், கொடை என்பதற்கு பொருள் இதுதான் கொடை வள்ளல்களை தவிர, கோடி கோடியாக வாங்கி பதுக்கி வச்சு இந்த காகித குப்பைகள் யாருக்குமே பயன்படாமல் நம்முடைய இறுதி ஊர்வலத்தில் கூட கூட வராமல் போகிறது, அந்த காகித குப்பைகளுக்கு இன்றைக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது காகித குப்பைகள். காமராஜ் சொல்லுவார், பெருந்தலைவர் காமராஜ், மேட்டில் மழை பெஞ்சுதுன்னு வச்சுங்கண்ணே, அதாவது மேடாக இருக்குல்ல, இங்கே மேடு இது பள்ளம், மழை இங்கே கொட்டிச்சுன்னா இந்த தண்ணி எங்கே போவான், இந்த பள்ளத்துக்கு தானே போகணும். பணக்காரங்கிட்ட பணம் மழை கொட்டுச்சுன்னா அந்த பணம் ஏழை என்கிற பள்ளத்துக்கு போகணுமா, காமராஜ் சொன்ன அந்த ஆள் கண்டுபிடிச்ச தத்துவம் அது. ஆகவே என் அருமை பெரியோர்களே, நான் பிறரால் படிக்க வைக்கப்பட்டவன். ஒரு கிறித்துவர் வாஷிங்டன், நான் 2 வருஷம் படிக்காம இருந்த போது பால் ஊர்த்த சென்றேன், பால் வியாபாரம் அம்மா, அப்புறம் என்னை படிக்க வச்சார். பெருந்தலைவர் காமராஜ் 1954 இலவச கல்வி கொண்டு வந்தார், பிறகு அந்த கல்வியிலே படித்தவன் நான். பிறகு டீச்சர் ட்ரைனிங் போனேன், டீச்சரான 18 வருஷம் கார்பரேஷன் டீச்சராக இருந்தேன், எவ்வளோ மாணவர்களை திருத்தினேன். இப்போ என் வாழ்க்கை, நான் சம்பாதிக்கிற எல்லா பணமும் ஏழைகளுக்குத்தான். அதுக்கு இது உதாரணமாக ஏன் இங்கே வந்து கொடுக்குற, விளம்பரம் தேடுறியா? ஆம், விளம்பரம் தேடுகிறேன்,
உனக்கு பொறாமையா இருந்தால் நீ செய்து அந்த விளம்பரத்தை தேடிக்கோ. நீ செய், அதை உன்னை தூண்டுவதற்காக நான் இதை செய்கிறேன். எல்லாருக்கும் சொல்றேன், போன மாசம் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன் கடலூர்ல, மோகன்ஜி பகாசூரன், அவன் 100,000 அட்வான்ஸ் கொடுத்தான். அது அப்படியே விநியோக சங்க தலைவரான உடனே, இன்னைக்கு விநியோகஸ்தர்கள் சினிமாவில் படுற கஷ்டம் இருக்க, ப்ரொடியூசர் கஷ்டப்படுறான், எல்லாத்தையும் வாரி கழிச்சிட்டு அவன் அனாதையா தீக்கிறான். அதே மாதிரி விநியோகஸ்தர்கள் ஏறக்குறைய 150 பேர் மருந்து வாங்க கூட வசதி இல்லாமல் இருக்கிறார் ஏ வினோசங்கள். இப்ப மாசம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 150 பேருக்கு 1,000 ரூபாய் நான் தலைவரான உடனே. இதுக்கு முதல் நன்கொடையை அது இப்போ ஒரு படம் நடிச்சு அட்வான்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதை நன்கொடையை கொடுத்துட்டேன். மாசம் மாசம் நான் என்ன நடிச்சாலும் என்ன வந்தாலும் 100,000 ரூபாய் என்னுடைய வினோசங்க மெம்பர்களுக்கு கொடுக்கிறேன். ஆக இது நான் செய்வில்லை, நான் வாங்கின இல்லையா ஒருத்தர்கிட்ட இருந்து, அதை நான் திருப்பி கொடுக்குறேன். அதுதான் மரம், மரம் செய்வது அதுதான் மனிதனே. மரம் தான் மனிதனை வாழ வைக்கிறது. மரத்துடைய வேரிலிருந்து கிளையிலிருந்து இலை வரை எல்லாமே மருந்தாக எல்லாம் பயன்படுகிற மரம் தான். அந்த மனிதனே, நீ ஏன் மறந்தாய், நீ ஏன் மரம் மரம் என்று மரத்தை இழிவுபடுத்துகிறாய், மரத்தை விட கேவலமாக போய்விட்டாயே. ஒருவனுக்கும் உதவி செய்யாமல் உதவி செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், அந்த தர்மம் தான் உங்கள் பின்னாலே வரும். நீர் வீட்டிலே உள்ள உடம்பில் அழுக்கை போக்குவது நீர், தண்ணீர். அதே போல மனிதன் தான் தெரியாமல் செய்த பாவங்களையும் போக்க வேண்டுமென்றால் அந்த தர்மம் செய்தால் பாவம் போகும். ஆக என்பதை சொல்லி இந்த கொடை அற்புதமான டைட்டில். அருமை தம்பி ராஜா செல்வம், வாழ்க தமிழ் வாழ்க. உங்களை தமிழ்த்தாய் வாழ்த்துவாள், வெற்றி பெற செய்வாள். வந்திருக்கிற நல்ல உள்ளங்கள் அத்தனை பேரும் இந்த அணியை, இந்த இயக்கத்தை, இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை, நடிகர்களை மனதார வாழ்த்திருக்கிறார்கள். நானும் சேர்ந்து வாழ்த்துகிறேன். கொடை வெற்றி பெறும், நீங்கள் வாழ்க. நன்றி சார். தமிழ் சினிமாவில் மாமனும் அச்சனும் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் இந்த